ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரஜினி சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜெய்ப்பூர் கிளம்பி போயிருக்கார், தர்பார் படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்கதாக போயிருக்காரு. ஸோ லாஸ்ட் மூணு நாளாகவே ரஜினி சாரோட வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து கம்பெனி ஆட்கள்லாம் வந்து பார்க்கப்பட்டாங்க. நிறைய இந்த ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய சில பேர் வந்து ரஜினி சாரோட வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி போயஸ் கார்டன்லேருந்து வரக்கூடிய செய்திகள் நம்மளுக்கு வந்து உறுதிப்படுத்திருக்கு. சரி, ரஜினி சார் வீட்டுக்கு ஏன் இவங்கெல்லாம் வராங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் ஒன்று தெரியும். ஆனால் இப்ப கதையே வேற. ரஜினி சார் இப்ப அரசியல ஈடுபட போறாரு, அது முழு வீச்சுல இறங்க போறாரு. சோ அவர் அரசியல்வாதி ஆயிட்டா அவர் எப்படி பேசணும், முக்கியமா செய்தியாளர்களை சந்திக்கும் போது மீடியாவை சந்திக்கும் போது அவர் எப்படி வந்து அவங்களை அப்ரோச் பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரஜினி சார் மீடியாக்களை சந்திச்சா அதன் மூலியமா தான் அவருக்கு நிறைய கெட்ட பேர் உண்டு பண்றாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஜினி சார் ஒரு விஷயத்த பேசுவாரு, இவங்க அப்படியே அதை மாத்தி ட்விஸ்ட் அடிச்சு வேற மாதிரி பேசுவாங்க. சோ அதனால மீடியாவை அப்ரோச் பண்ணும்போது அவர் எப்படி பேசணும், சோ அதே மாதிரி அவர் எந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடணும் அப்படின்ற டிப்ஸ் தரக்கூடியவங்க தான் இவங்களுடைய முதல் கட்ட பணியா இருக்கு. சோ இவங்களோட வேலையே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி யாரா இந்த மாதிரிலாம் செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தா மோடியில ஆரம்பிச்சு ஸ்டாலின் வரைக்கும் இப்ப சமீபத்துல கமலஹாசன்ல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கூட ஒரு கான்ட்ராக்ட் வச்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வராங்க. சோ ரஜினி சாரும் இப்ப ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில நிறுவனங்கள் எல்லாம் கூட்டு வச்சு பேசிட்டு போயிருக்காரு, சந்திச்சு பேசிட்டு போயிருக்காருன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஆனா ரஜினி சாருக்கு இதுல முழுமையா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு உடன்பாடு இல்ல. இது எல்லாமே அவருடைய மனைவி லதாவுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் இது நடக்கிறதா சொல்றாங்க அவருடைய நெருங்க வட்டாரத்துல இருக்கிறவங்க. இப்ப அரசியல் வட்டத்துல இப்ப எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா, ரஜினி சார் இமேஜ் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துட்டாருன்னா கண்டிப்பா அவருடைய அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப தூரத்துல இல்ல, கூடிய சீக்கிரமே இதுக்கான அறிவிப்பு வரலாம் அப்படின்ற மாதிரி போய் கிசு கிசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் வட்டாரத்துல. சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, ரஜினி சார் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய அந்த கட்சிக்கு தேவையான அந்த ஃபண்டமெண்டல் விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள் எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சுட்டு தான் தகவல் வந்திருக்கு. இப்ப அடுத்தது மேல்மட்ட தரத்துல என்ன செய்யணும் அப்படின்றதுக்காக வேலையில இறங்கிட்டாரா. கூடிய சீக்கிரத்திலே, அதாவது தர்பார் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமே நிறைய விஷயங்களை அவர் வந்து செய்ய போறாரு, அதுக்கான அறிவிப்புகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அரசியல் வட்டாரம் இப்பவே பாத்தீங்கன்னா கதிகலங்க ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி தான் எல்லாருமே பேசினிருக்காங்க. சோ இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.